அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால விநாயகருக்கு பிரியமான அருகம்புல் கொண்டு ஒரு டீ தயார் பண்ணலான் இருந்தேன். இந்த அருகம்புல் டீ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம சொல்ற வார்த்தை. ஆனா சித்தர்கள் வந்து இதுக்கு வந்து அருகம்புல் ஊரல் நீர் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. இதோட மருத்துவ குணம் என்ன, இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை வந்து நான் விநாயகர் பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். வாங்க, என் வீட்டுக்கு முன்னாடி அருகம்புல் இருக்குது, போய் நம்ம எடுத்துட்டு வருவோம். வாங்க, லான்ல போய் நம்ம அருகம்புல் பறிக்கலாம். இங்க பக்கத்தாலேயே கருந்துளசி இருக்குது, அதோட மருத்துவ குணத்தை நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அருகம்புல் தான். ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு நான் அருகம்புல் கையில வச்சிருக்கிறேன். வாங்க, நம்ம அருகம்புல் டீ செய்யலாம். போய் அருகம்புல்ல உள்ளார சாப்பிட்றாப்புல இருந்தா அப்படியே எடுத்துட்டு வந்த உடனே பயன்படுத்தக்கூடாது. அருகம்புல்லுக்கு வந்து கணுவுல தான் விஷம் இருக்குது. இப்ப நீங்க பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்ருப்பீங்க, அந்த கரும்புல வந்து தண்டுல தண்டு இருக்கும், அடுத்தது வந்து ஒரு கணுவு இருக்கும், அப்புறம் ஒரு தண்டு இருக்கும், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அருகம்புல்லையும் அதே மாதிரிக்கே ஒரு தண்டு இருக்குது, ஒரு கணுவு இருக்குது, மறுபடியும் ஒரு தண்டு இருக்குது, ஒரு கணுவு இருக்குது. அப்ப இதை பயன்படுத்தலாம், இந்த இலைய பயன்படுத்தலாம், இந்த கணுவை மட்டும் பயன்படுத்த கூடாது. இப்ப வந்து ஏற்கனவே நான் கணுவு நீக்கி வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி தண்டை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கணுவை வந்து கழிச்சிருங்க, இந்த கணுவு ஆகாது. அப்புறம் இலையோட இதை போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இலை இருக்குது, தண்டு இருக்குது, இதை பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து கணுவு இருக்குது, இந்த கணுவை நீக்கிடணும். இப்படி வந்து சுத்தம், இதுதான் அருகம்புல்லை சுத்தம் செய்யக்கூடிய முறை. இனி வாங்க, நம்ம எப்படி டீ தயார் பண்றதுங்கிறத பார்ப்போம். அருகம்புல் ஊரல் நீர் எனப்படும் அருகம்புல் டீக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணு நீக்கி அருகம்புல், பொடித்த பனங்கற்கண்டு மற்றும் தண்ணீர். இப்ப வந்து நாம போய் தண்ணியை சூடு பண்ணலாம். வாங்க, தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப அருகம்புல்ல வந்து டீ ஃபில்டர்ல போடுவோம். இப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். 5 மினிட்ஸ்ல என்ன ஆகும்னா, இந்த அருகம்புல்ல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில கலந்துரும். ஆடு மாடு போன்ற நாலுகால் ஜீவன்கள் எல்லாம் வந்து புல்லு பச்சையா சாப்பிடுது. சாப்பிட்டாலும் அது ஈஸியா அதுக்கு டைஜஸ்ட் ஆகிரும். காரணம், அதுக்கெல்லாம் வந்து என்சைம் டைஜஸ்டர்ஸ்னு பேரு. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம பச்சை புல்ல வந்து என்ன பண்ணணும்னா, சித்த மருத்துவத்திலயும் ஆயுர்வேதத்திலயும் பச்சை மூலிகையில வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, அது கூட ஜீரகம் மிளகு போன்ற துணை சரக்குகளை சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப வந்து அது நம்மளோட ஜீரண சக்தியை தூண்டி அந்த மூலிகையை வந்து ஈஸியா ஜீரணம் செய்ய வைக்கும். அதுக்கு இன்னொரு முறையா என்ன பண்றாங்கன்னா, சித்தர்கள் வந்து இந்த ஊரல் நீரை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பச்சையா இருக்கிற மூலிகையை வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டு ஊற வச்சு, ஊற வைக்கும் போது அதோட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில இறங்கிடும். அந்த எசன்ஸ் நம்ம குடிக்கும் போது மூலிகையோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த அருகம்புல் ஊரல் நீர் அப்படிங்கிற அருகம்புல் டீ வந்து நம்ம உடம்புக்கு என்ன வகையான நன்மையை செய்யுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது வந்து நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 தோஷத்தையும் சமநிலைப்படுத்தும். கபத்தை நீக்கும், அதாவது கோழையை அகற்றும். கண் நோய்கள், கண் புகைச்சல், கண் எரிச்சலை போக்கும். இன்னைக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் கம்ப்யூட்டர்லயும் போன்லயும் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு கண் எரிச்சல், உடல் சூடு இதெல்லாம் வரும். இதைய வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டீ தான் வந்து இந்த அருகம்புல் டீ. அது மட்டும் இல்ல, தலையில ஏற்படக்கூடிய, கழுத்துக்கு மேல ஏற்படக்கூடிய அநேக நோய்களை இது தீர்க்கும். சிறுநீர் எரிச்சலை குணமாக்கும், மூல நோயை தீர்க்கும், வெட்டை நோயை தீர்க்கும். அது இல்லாம தோல் நோய்கள், தோல் அரிப்பு, சொறி, சிரங்கு போன்றவற்றை சரி செய்யும். இதை வந்து உள்ளாரையும் சாப்பிடலாம், வெளியில வந்து மஞ்சளோட சேர்த்து அரைச்சு மேல் பூச்சாவும் பூசும் போது இந்த தோல் நோய்கள் நல்லா சரியாகும். சில ஆங்கில மருந்துகள், சித்த ஆயுர்வேத மருந்துகள் வந்து நிறைய பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இந்த ஒவ்வாமையிலிருந்து எப்படி நம்ம உடம்பு சுத்தம் பண்ணிக்கிறது அப்படின்னா, அருகம்புல்ல வந்து குடிநீராக்கி அதுல வந்து வெண் மிளக போடணும். அதே மாதிரி ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு வந்து பசு வெண்ணெய் அதுல சேர்த்து நம்ம 48 நாள் குடிக்கும் போது இந்த மருந்து நம்ம உடம்புல ஏற்படுத்தின ஒரு பக்க விளைவுகளை வந்து சுத்தமா நீக்கி நம்ம உடம்ப சுத்தம் பண்ணி கொடுத்துரும். இன்னைக்கு விவசாயத்துல வந்து ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லிகளை நிறைய பயன்படுத்துறாங்க. நம்மளே அறியாமையே இந்த விஷங்கள் வந்து நம்ம உடம்புல சேர்ந்துருது. அப்ப இந்த விஷங்களை வந்து நம்ம உடம்புல இருந்து நீக்கணும் அப்படின்னா, வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் இந்த அருகம்புல் டீயை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு சுத்தமாயிடும். டெய்லி இந்த டீயை குடிக்கும் போது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிற குடல் புண் சீக்கிரம் சரியாகும்.
அருகும்புல் டீ ரெடி ஆயிடுச்சு. சுமார் 5 நிமிஷத்துக்கு மேல தண்ணியில ஊறி இருந்தது. இளம் பச்சை நிறத்துல டீ இருக்குது. இனிப்புக்கு வந்து இன்னைக்கு பனங்கள் கண்டு நான் பொடி பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வாங்க அருகும்புல் டீ குடிக்கலாம்.